அனைவருக்கும் வணக்கம். வாசல் தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி மற்றும் மகிழ்ச்சியான செய்தியும் கூட. இதுவரை நாம் 63 நாயன்மார்கள், திருப்பாவை, திருவம்பாவை மற்றும் திருவாசகத்தை பற்றியெல்லாம் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நாம் சித்தரை தேடி புதிய ஒரு நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நமக்கு சித்தரை பற்றிய பல அரிய பெரிய தகவல்கள் எல்லாத்தையும் குமரேசன் ஐயா அவர்கள் வந்து தெளிவாக நமக்காக விளக்க போகிறாரு. இந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்தலம் வந்து கடுவெளி சித்தர். இந்த கடுவெளி சித்தர் மிகச்சிறந்த சிவன் மேல் பக்தி கொண்டு இருந்ததாகவும் அரிய பெரிய சாகசங்கள் செய்ததாகவும் சொல்லப்படுறது. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம ஐயா அவர்கள் நமக்கு சொல்ல போகிறாரு, நம்ம கேட்டு மகிழலாம். ஐயா வணக்கம். ஆ வணக்கங்க. வாசல் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். ஆ வணக்கம். வாசல் தமிழ் வலையொலி நண்பர்களுக்கு நான் குமரேசன். இப்பொழுது சித்தர்கள் தேடி நிகழ்ச்சிக்காக காஞ்சிபுரம் அருகிலுள்ள கடுவெளி சித்தர் கோவிலுக்கு வந்துள்ளோம். என்னுடைய பெயர் அரகுமரேசன், எழுத்தாளர். இப்பொழுது சித்தர்கள் தேடி நிகழ்ச்சிக்காக முதல் சித்தராக கடுவெளி சித்தரை பற்றி பேட்டியில் பார்க்க உள்ளோம். இப்பொழுது கடுவெளி சித்தர் ஆலயத்தில் இருக்கின்றோம். நான் எழுதும் சித்தர்கள் தேடி நூலில் கடுவெளி சித்தர் பற்றி எழுதியுள்ளேன். அதை பற்றி சிறிய குறிப்பு ஒன்று தரலாம் என்றுள்ளேன். கடுவெளி சித்தர் என்பவர் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞர், சித்த வைத்தியர் என்று எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். போகர் சித்தரின் சமகால சித்தராக இவர் கருதப்படுகிறார். கடுவெளி என்பதின் பொருள் வெட்டவெளி. வெட்டவெளி என்பது ஆகாயத்தை குறிக்கும். அதாவது சூனியத்தை தியானித்து சித்தி பெற்றதால் இவர் கடுவெளி சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் இயற்பெயர் தெரியவில்லை. சித்தர்கள் வந்து அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அவங்கள் தியானித்து சித்தியடைந்த நிலையை வைத்தே அவர்கள் பெயர் தீர்மானிக்கப்படுகிறது. அவ்வழியில் வெட்டவழி சூனியத்தை தியானித்து சித்தி பெற்றதால் கடுவெளி சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் பல ஊர், பொதிகைமலை, நம்ம வெள்ளையங்கிரி மலை, சதுரகிரி மலை போன்ற பல ஊர்கள் தியானித்து கடைசியாக காஞ்சிபுரம், காஞ்சி மாநகரில் வந்து தங்கி பல அரிய பெரிய நூல்களை எழுதியுள்ளார். அதாவது இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் சிறு கடுவெளி சித்தர் பாடல்கள், வாத வைத்தியம் போன்ற பல நூல்கள். இவர் மிக சிறந்த தமிழறிஞர், மிக சிறந்த மருத்துவர். இவரை பற்றி, இவரின் பெருமைகளை பற்றி போகர் சித்தரே தனது நூலில் கூறியுள்ளார். கடுவெளி சித்தர் எழுதிய மிக பிரபலமான பாடல் வந்து பார்த்தீர்கள் என்றால் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி என்ற ஒரு சிறந்த பாடல்களை எழுதியுள்ளார். கடுவெளி சித்தர் 18 சித்தர்களில் ஒருவராக வர வேண்டியவர். மிக சிறந்த ஒரு சித்த மருத்துவ நூலை எழுதியுள்ளார். பல நூல்கள் ஓலைச்சுவடிகள் அறிந்து தொலைந்து போனதால் நூல்கள் வரவில்லை. 4 நூல்கள் மட்டும்தான் வந்துள்ளது. கடுவெளி சித்தர் திருக்காஞ்சி பகுதியிலே ஜீவசமாதி ஆகியுள்ளதாக போகர் தனது நூலிலே குறிப்பிட்டுள்ளார். திருக்காஞ்சி இங்கே ஒரு ஆய்வுக்குட்பட்ட ஒரு கருத்து ஒன்று உள்ளது. அதாவது இங்கிருக்கு திருக்காஞ்சி, புதுச்சேரியில் திருக்காஞ்சி ஒரு காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. இரண்டு இடத்தில் எந்த இடத்தில் ஜீவசமாதி என்ற ஒரு ஆய்வுக்குட்பட்டே உள்ளது. கடுவெளி சித்தர் எழுதிய நூல்கள்னு சொல்லியிருந்தீங்க, அது மாதிரியான நூல்கள் இப்போ வழக்கத்தில் இருக்குதுங்களா? யார்கிட்டனா கிடைக்குமா அது மாதிரி புத்தகங்கள்? நல்ல கேள்வி. கடுவெளி சித்தர் எழுதிய நூல்கள் வந்து கடுவெளி சித்தர் பாடல்கள் என்ற ஒரு நூல் தொகுப்பு மட்டும் இருக்குது, இணையத்தில் வந்து பரவலாக இருக்குது. மற்ற வாத வைத்தியம், பஞ்சசாஸ்திரம், ஆனந்த கழிப்பு நூல்கள்லாம் வந்து இல்லை. அதை வந்து அதை தான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது யார்கிட்டயாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து மறுபதிவு பண்ணுவோம். ஆதாரம் இருக்குங்க. ஏன்னா கடுவெளி சித்தர் வந்து இவர் தான் சொல்லிட்டு போகர் சமையல் அவர் நூலில் எழுதியிருக்காரு. அது போகரோட நூற்குறிப்பில் இருக்குங்க. போகரோட நூற்குறிப்பில் இருக்கு. அவரோட நூற்குறிப்பு பார்த்தா தெரியும். ஆமாம், நூற்குறிப்பில் இருக்குது. ஆமாம். ஆனால் திருக்காஞ்சியை பற்றி இதுவாக இல்லாட்டி புதுச்சேரியில் இருக்க திருக்காஞ்சியாக சொல்லிட்டு ஒரு ஐயம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் சின்ன ஒரு சிற்றூர் தான் திருக்காஞ்சி. இதுதான் இப்போ பெரிய ஊர். அப்போ நம்ம இதை தான் எடுத்துக்கொள்றதா 90% மக்கள் நம்புகிறாங்க. போகர் சமையல் இவர் சமாதி வந்து இந்த காஞ்சிபுரத்தில் தான் அமைஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தனது பாடல்கள் மூலயமா சொல்லியிருக்கார் நூற்குறிப்பில். அப்பாடல் என்னென்னா, வானென்ற கடுவெளி சித்தத்தானும் வளமான திருக்காஞ்சி பதிலாச்சு என்ற ஒரு பாடல் மூலயமா திருக்காஞ்சி சொல்லிட்டு இந்த காஞ்சிபுரத்தை குறிப்பிட்டிருக்காரு.
ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னரே இவர் எழுதிய மிக பிரபலமான, மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு பாடல் ஒன்று உள்ளது, கடவுளிசித்தர் பாடல். அது என்னவென்றால், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மொத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி, நல்ல வலிதனை நாடு எந்த நாளும் பரமனை தன் தத்தியை தேடு, வல்லவர் கூட்டத்தீர் கூடு, அந்த வள்ளலை நெஞ்சிலே வாழ்த்தி கொண்டாடு. இந்த பாடல் வந்து மக்கள் மத்தியில் பிரபலமான பாடல். நாம் இன்னைக்கு கடவுளை சித்தரோட ஜீவ சமாதியை என்று பார்த்தோம். இனி வருகின்ற ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு சித்தரை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங்க, நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம்.